பணத்தால கட்டளை வாங்கினா சார், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாது. அதே பணத்தால மருந்த வாங்கினா சார், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. பணத்தால புத்தகத்தை வாங்கினா சார், அறிவை வாங்க முடியாது. சார், நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி வச்சுட்டு நிம்மதியா தேடிட்டு இருக்காங்க சார். சார், கடவுள்னா என்ன? நிம்மதியை தரணும், சந்தோஷம் தரணும், அவர் தான் சார் கடவுள். ஆனா இந்த பணம் நிறைய பேருக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு சார். யாராருக்குள்ளன்னு கேக்குறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது, காதலன் காதலிக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது, அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது, நண்பன் நண்பர்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது சார். சார், இப்படி பிரச்சனைகளை உருவாக்குற பணம் எப்படி சார் கடவுள் ஆகும்? இந்த உலகத்துல பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே தெய்வங்க தானே? ஆனா பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே ஈக்குவல் தான், தெய்வங்க தான், அதுல எந்த வித்தியாசமும் இல்ல. அந்த குழந்தைங்கள ஏழை குழந்தைங்க, பணக்கார குழந்தைங்க அப்படின்னு வேறுபடுத்தி காட்டுறது எது சார்? பணம் தானே. நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதை கேளுங்க. மடி வீட்டு சன்னையெல்லாம் கலர் கலரா சட்டையுங்க, மடி வீட்டு சன்னையெல்லாம் கலர் கலரா சட்டையுங்க, சரி வீட்டு செல்லங்களின் சட்டையெல்லாம் சன்னையெல்லுங்க, தன்னே ஏ ஏ தன்னே தனனே தன தன்னே தனனே தன்னே தனனே தன தன்னே தனனே. சார், மாடி வீட்டு சன்னெல்லாம் கூட நிறைய துணியை மாட்டி வச்சிருக்காங்க சார். ஆனால் ஏழை குழந்தைங்களோட சட்டைங்கள்லாம் சன்னல் சன்னலாக கிழிஞ்சிருக்கு சார். அதனால தான் ரூபா நோட்டில் காந்தி தாத்தா தான் சிரிச்சு தான் இருக்காரு நல்லா சூப்பரா, ஆனால் அழுதுட்டு போறாரு இளைஞ கனவுல, ஆனா அழுதுட்டு போறாரு இளைஞ கனவுல. சார், இது காரணம் பணம் தானே? இந்த பணம் போன பணம் கடவுள் இல்ல அப்படின்னு பேச வந்திருக்கேன் சார் நான். சபாஷ். சார், நம்ம இந்தியா இன்னும் முழுமையான வளர்ச்சி பெறல சார். பக்கத்து நாடுகள்கிட்ட கடை வாங்கி வளர்ந்துட்டு இருக்கு சார். நினைக்கும் போதே அழுக வருது. மூன்று பக்கம் கடனாலும் ஒரு பக்கம் வட்டியாலும் சூழப்பட்ட தீப கர்ப்பம் நீதானே இந்திய நாடே, நீதானே இந்திய நாடே. இப்படி இந்தியாவை ஏழை நாடு கடங்கார நாடுன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு பணம் தான் சார் காரணம். இந்த பணம் மட்டும் இல்லனா எல்லா நாடும் ஒரே ஈக்குவலா இருந்திருக்கும் சார். எல்லாம் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாம சந்தோஷமா இருந்திருப்பாங்க சார். இப்படி எல்லாத்தையும் வேறுபடுத்தி காட்டுற பணம் எப்படி சார் கடவுளாகும்? சார், இந்தியாவை உலக நாடுகள்லாம் திரும்பி பார்க்குதுன்னா அதுக்கு இந்த தேசம் சேமிச்சு வச்சிருக்க காசு காரணம் இல்ல சார். இந்த தேசம் சேமிச்சு வச்சிருக்க கல்வி செல்வம், இந்த தேசம் சேமிச்சு வச்சிருக்க கலை செல்வம், இந்த தேசம் சேமிச்சு வச்சிருக்க ஆன்மீக செல்வம், இந்த தேசம் சேமிச்சு வச்சிருக்க இயற்கை செல்வம், இந்த செல்வங்க தான் சார் இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்குது, காசு திரும்பி பார்க்க வைக்கல சார். சார், பணம் தான் நிம்மதி தரணும். ஒருத்தர் நம்ம நாட்டில இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போயிருந்தாராமா, அங்கேயும் நிறைய பேர் பணத்தாசையால அடிச்சுக்கிட்டு சாகுறாங்களாமா. அப்ப அவர் சொல்றாரு, ஏனம் நாட்டில் நிம்மதி இல்லைன்னு வெளிநாடு போயிருந்தேன், அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க பணத்தாசையால, அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க, அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க பணத்தாசையால, அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க. சார், நம்ம ஊட்டிக்குன்னூர்லாம் நிறைய பேர் எஸ்டேட்டு வீடுகள்னு வாங்கி போட்டு தன்னோட குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க சார். இவங்க கிட்டயும் பணம் இருக்கு, அவங்களும் பணம் அனுப்புறாங்க. ஆனா இவங்க கிட்ட போயிட்டு பணம் நிம்மதியே சந்தோஷத்தை தருதான்னு கேட்டா கதறாங்க சார். எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல, எங்க குழந்தைங்களோட அன்பும் பாசமும் தான் முக்கியம்னு சொல்றாங்க சார். அப்ப எப்படி சார் பணம் கடவுளாகும்? சார், உலகத்தையே அந்த மாவீரன் அலெக்சாண்டரு இந்தியாவை போரிட்டு திரும்பி போகும்போது அவர் செத்துட்டாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னாரு? நான் செத்தோன்னே எனக்கு சவப்பெட்டி செய்யும் போது என்னோட கை ரெண்டும் வெளியே தெரியற மாதிரி எனக்கு சவப்பெட்டி செய்யுங்க, ஏன்னா
இந்த உலக மக்கள்லாம் அலெக்சாண்டர் போகும்போது வெறுங்கையோட தான் போனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சார். உலகத்தே அந்த மாவீர் சார், உலகத்தே அந்த மாவீர் அலெக்சாண்டர் கூட பணம் முக்கியம் இல்லை, பணத்தினால எந்த உபயோகமும் இல்லை அப்படின்னு தான் சார் சொல்லிட்டு சத்தாரு சார். என்னை பொறுத்தளவுக்கு பணம் கடவுள் இல்லை சார், பணம் ஒரு பேய் சார், அவ்வளவுதான் சார். நன்றி. இந்திய நாட்டை நினைச்சு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பேசும் போதெல்லாம் நோட்டை நினைச்சு நோட்டை நினைச்சு பாடிக்கிட்டு இருந்த இந்த அலெக்சாண்டர் எங்க, நாட்டை நினைச்சு பாடின இந்த சிறுவனுங்க சார். எந்த காலகட்டத்திலையும் இந்த சின்ன பையன் சிறுவனாக நினைக்கவில்லை, அறிவு சுடரோடு பேசிய ஒரு முருகனாக நினைக்கிறேன் சார். பொதுவா காட்டுல என்ன நடக்கும், வேடர்கள் வந்து வளைவிரிப்பாங்க, அதுல மான்கள் மாட்டும் இல்லையா? ஆமா. ஆனால் இந்த காதல் காட்டில் மட்டும்தான் மான்கள் வளைவிரிக்க அதில் வேடர்கள் அகப்படுகிறார்கள். ஐயா, அந்த காலத்துலதான் ஆண்களால பெண்களுக்கு கொடுமை நடந்தது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது, சில பெண்களால் பல ஆண்களுக்கு காதல் என்னும் பெயர்ல கொடுமை நடந்துட்டு தான் சார் இருக்கு. சபாஷ். ஐயா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் படிக்கிறாங்கன்னு வெச்சுக்கலாம், லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனால படிக்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க, நல்லா மூணு நேரம் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாளுங்க. எக்ஸாம் ரிசல்ட் வரும், பொண்ணுங்க கையில டிகிரி சர்டிபிகேட், பசங்க கையில டிகிரி கிளாஸ் தான் சார் இருக்கு. எக்ஸாம்பிள்க்கு நம்ம 10th பிளஸ் 2 ரிசல்ட் எடுத்துக்கலாம், பொண்ணுங்க தான சென்டர் மடிக்கறாங்க, பசங்கள எங்க படிக்க விடுறாங்க? அதனால தான் பொண்ணு மேல வைக்காத ஆசைன்னு சொல்லி நான் பேச வந்திருக்கேன். சொல்லுமா, பொண்ணாவது ஒரு பையனை பார்த்து என் பின்னாடி சுத்து படிக்காத அப்படின்னு சொல்றாளா? நீங்களே சுத்துவீங்க, அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஐயா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் வாங்க ஐயா. இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இல்லை, அந்த பொண்ணு சொல்லுது எவடா சுத்த கேட்பாங்க நான், இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு நல்ல பைக் எடுத்துகிட்டு போகணும்னு வைங்க, லவ் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ ஒரு பைக் இறங்கி பின்னாடி தூக்கிட்டு நிற்க இப்படி, அந்த பைக் எடுத்துகிட்டு போகணும்னு வைங்க, ரெண்டு லவ் சேர்ந்தா அப்படி வரும். இதே ஆக்சிடென்ட் காரணம் ஒன்று இறங்கியிருக்கு, அதை எடுத்துகிட்டு போகணும்னு வைங்க, அஞ்சாறு லவ் சேர்ந்தா அப்படி வரும். அதே வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வைங்க, எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிடுவாளுங்க சார். இவர் காசு காசுன்னு சொல்றாருல, இந்த காசு காசுன்னு சொல்றவங்களுக்கு லவ்வோட ஃபீலிங் புரியாது, லவ்வோட சஃபரிங் புரியாது. சில பொண்ணுங்க இருக்காங்க எப்படி தெரியுங்களா, பசங்களோட பாக்கெட் மணியை காலி செய்யறதுக்குனே இருப்பாங்க. வீட்டுல மூணு நேரம் கூட முழுசா சாப்பிட்டிருக்க மாட்டாங்க, வீட்டுல குடிக்க கஞ்சி தண்ணி கூட அங்க வழி இருக்காது. ஆனா பசங்களோட வெளியே வந்தா மட்டும் பீசா பீசான்னு பிசாசு மாதிரி அலையறாளுங்க. இவனோ கேட்டுட்டாலேன்னு சொல்லி எல்லா காசையும் அவளுக்கு செலவு பண்ணி கடைசியில ஓட்டையாண்டியா தான் நிக்கிறா. பஸ் கூட காசு இருக்காது சார். இது அப்படிதான் ஐயா, இங்க பாருங்க, இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு காதலிப்பாங்க, அடுத்தவன் கூட்டு போயிருவான். அவன் கஷ்டப்பட்டு காதலிப்பான், இவன் கூட்டு போயிருவான். இதுதான் திங்களவள் செவ்வாயில் முத்தமிட்டேன், புதன் வியாழன் பேசினோம், வெள்ளி எனும் ஓடினோம், பிறகுதான் தெரிந்தது அவள் சனி என்று, சனி என்று. அப்ப உனக்கு வேண்டுமானால் அவள் சனி, காதலி கிடைக்காமல் போனால் அவள் சனி, காதலி கிடைத்து விட்டால் அவனுக்கோ இதய கனி. வீட்டுல
வந்தியா கம்மன் உட்கார் குந்து இப்படிதான் பேசுவாங்க. ஆனா பசங்களோட வெளிய வந்தா மட்டும் என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசுவாங்க தெரியுமா சார்? வெறும் ரெண்டே வார்த்தை தான் தெரியும். எப்படி? ஹாய் ஹலோ, ஹாய் ஹலோ, இந்த ரெண்டு வார்த்தைய வச்சு கலக்குவாங்க பாருங்க. கலக்கோ கலக்குன்னு கலக்குவாங்க. ஏமா ஏமா, ஒரு நிமிஷம், ஹாய் ஹலோ அப்படி ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு இப்படி அலையோ அலைன்னு அலையறானா? அவன் 200 வார்த்தை பேசுனா இவன் என்னம்மா வா? நல்ல வேலை ரெண்டு வார்த்தையோட நிறுத்தினாலே அந்த பொண்ணுன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஐயா தமிழ்ல அவனாவது நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா நேரம் அவனை கீழ்பாக்கத்துல கொண்டு விடுவாங்க. சார் நான் சொல்ற சம்பவம் எங்க ஊர்ல நிஜமா நடந்தது. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணாங்க, வீட்ல தெரிஞ்சிச்சு, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தஞ்சம் தேடி வந்தாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு நீ எனக்கு வேண்டாம் சொல்லி அவனை உதறி தள்ளிட்டு போயிடுச்சு. இந்த பையனுக்கு அந்த தோல்வி தாங்க முடியாம பிளேட் எடுத்து அவனுடைய நரம்ப கட் பண்ணிக்கிட்டான். ஆனா கஷ்டப்பட்டு அவனை நாங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டோம். ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு கையில 6 தையல் போட்டிருந்தாங்க. நாங்க வெளியே இருந்த அந்த நேரம் பார்த்து அந்த பையன் அந்த தையலை பிரிச்சு விட்டுட்டான். டாக்டர் சொல்லிட்டார் நரம்பெல்லாம் சுருண்டு போயிடுச்சு, இனிமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் அவனுக்கு விளங்காதுன்னு சொல்லிட்டான். அவனால தாங்க முடியல சார். நான் போய் அவன் கேட்டேன், ஏன்டா இப்படி போய் செஞ்ச அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமா சார் சொன்னா? காலப்போக்குல எங்க அம்மா முகத்தை பார்த்தோ எங்க அப்பா முகத்தை பார்த்தோ நான் அந்த பொண்ணை மறந்துடுவேன், அவளை மறக்க கூடாதுன்னா இந்த கைய பார்க்கும் போதெல்லாம் அவளை ஞாபகப்படுத்தும், நான் அதனாலதான் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொன்னா சார். அவன் சார் எந்த தோல்வியை வேணாலும் ஈடு கட்டிடலாம், ஆனா அந்த மனசுல விழுந்த அந்த முதல் காதல் தோல்வி இருக்கு பாருங்க, அதை எதை வச்சாலும் ஈடுகட்ட முடியாது சார். இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், உங்க வலது கை எடுத்து உங்க மார்பு மேல வச்சுட்டு கொஞ்சம் அந்த முதல் காதலை யோசிச்சு பாருங்க. முதல் காதலும் ஞாபகம் வரும், அந்த முதல் காதலியும் ஞாபகம் வருவா, அந்த காதலியால உங்க மனசு பட்ட தோல்வியும் ஞாபகத்துக்கு வரும் சார். அது ஒரு முள்ள மாதிரி உங்க மனசுக்குள்ள இருந்து குத்தி 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 உங்க மனசைய ரணமாக்கிடும். அவ லவ் பண்ணும் போது அந்த பொண்ணு மேல முழுசா நம்பிக்கை வச்சிடறான். இவதான் என்னுடைய வாழ்க்கை துணைவி, இவதான் என்னுடைய வெள்ளி குத்து விளக்கில் விளக்கேற்ற போறவன் அவன் நினைக்கிறான். ஆனா அவ வெள்ளி இல்ல, வெள்ளி கடுத்துவர் சனி. அந்த சனி பாதியில டாட்டா காமிச்சிட்டு போகும்போது அவனோட நம்பிக்கை அங்க அழிஞ்சு போகுது. அவன் தோல்விக்கு தள்ளப்படுறான். கடைசியில தோல்வியின் உச்சகட்டமான விரக்திக்கு போய் அவன் சூசைட் பண்ணிக்கிறான். சூசைட் பண்ண தைரியம் இல்லாதவளா நடப்பினமா அடைஞ்சிட்டு இருக்கான். எல்லாரும் காதல் படம் பார்த்திருப்பீங்க, அதுல எப்படி பரத் பைத்தியக்காரனாலே அந்த மாதிரி. சார் சார், உண்மையான காதல்ங்கிறது எங்க இருந்தாலும் வாழணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கும் சார். இப்போ ஒரு சப்போஸ் ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ லவ் ஃபெயிலியர்னால பிரிஞ்சுட்டாங்க, ஆனா அந்த பொண்ணோ அல்லது பையனோ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான் சார் உண்மையான காதல். ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தும் போது, சினிமா பார்க்கும்போது, எஸ்எம்எஸ் அனுப்பும்போது, ஃபோனில் பேசும்போது, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவனை சந்திக்கும் போதெல்லாம் அவளுக்கு அது தப்பா தெரியாதா சார்? அவங்க அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு அப்ப தெரியாதா சார்? அதை ஏமாந்து அவனுடைய உள்ளமெல்லாம் வெந்து போய் நொந்து போய் அவன் இதய காயமா இருக்கும் போது வசந்த மலையை சிவாஜா சார் எங்கிருந்தாலும் நல்லா இருன்னு வாழ்த்துறதுக்கு காதல் சார், ரியல் லைஃப் சார். அம்மா எந்த பொண்ணும் எந்த பையனும் காதலிக்கும் போது தன் காதல் தோல்வி அடையும் நினைச்சு காதலிக்க மாட்டாங்க, எப்படியாவது வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்ங்கிற நம்பிக்கையில தான் காதலிப்பாங்க. அப்படி ஒருவேளை ஆயிட்டா கூட எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான் உண்மையான காதல். சார் இந்த பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க, செல்போனை வச்சுப்பாங்க, அது எந்த மாதிரி தெரியுமா? இந்த 10 ரூபாய்க்கு 3 போட்டு வைக்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கும். இதுல 1 ரூபாய் இன்கமிங் வச்சுக்கிட்டு பசங்களுக்கு மிஸ் காலா விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம பசங்களும் அந்த மிஸ் கால் அட்டென்ட் பண்ணி ஆகணுமேன்றதுக்காக அம்மா கடுகு டப்பால இருந்து திருடுறது, அப்பா பாக்கெட்ல இருந்து திருடி அவனோட காதல் டாப்பா இருக்கணும்ன்றதுக்காக டாப் ஆஃப் கார்டு போட்டு போட்டு அவனோட டாப் ஏகிரி போயிடுது. நான் ஒண்ணு சொல்றேன், எந்த காதலி தன்னுடைய காதலனுக்கு மிஸ்டு கால் அனுப்புறாலோ அது மிஸ்டு காலா இருக்காது, மிஸ்டு காதலா தான் இருக்கும். இந்த கருத்தை திரும்ப நான் உனக்கு சொல்றேன்மா பாப்பா, பொண்ணுங்க மட்டும்தான் மிஸ் கால் கொடுக்குறாங்களா? எத்தனை பசங்க மிஸ் கால் கொடுத்து குழப்பு நடத்திக்கிட்டு இருக்கா? ஆக இந்த மிஸ் கால் கொடுக்கறது
ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் பழக முடியும், இதான் உண்மை. காதலை விழும் ஆண்களே ஜாக்கிரத, உங்க காதலி உங்களுக்கு மிஸ் கால் அனுப்புறானா, உங்க லைஃப் அவ மிஸ் பண்ண போறான்னு அர்த்தம். சோ ஜாக்கிரத ஜாக்கிரத ஜாக்கிரத.